experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. கேப்டன் அவர்களை சந்திக்க தான் சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர் கூட பணியாற்ற சந்தர்ப்பம் கிடைச்சதில்ல. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் அவர் கூட பழகினவங்க, அவங்க கூட பணியாற்றினவங்க அவ்வளோ பேர் அவர் வளர்த்து விட்டுருக்காரு. அவருடைய குணாதிசயங்களை அவங்க ஒவ்வொருத்தராக சொல்ல 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 மலைப்பாக இருக்குது. நம்ம சரித்திரத்துலேயும் ஹிஸ்ட்ரியிலையும் தான் அந்த மாதிரி மக்கள் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம். அப்படி உண்மையாகவே நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் கேப்டன் அவர்கள்னு நினைக்கும் போது அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ பெருமையாக இருக்குது. அவர் இருந்த தமிழ் சினிமாவில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே நடிகர்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் வாழ்ந்து காமிச்சது வந்து இப்போ இனிமேல் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அவரை மனசில் நினச்சிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு மனிதன் முற்றும் அன்போடு எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம, பணத்து மேலே பெரிய ஆசை இல்லாமல் நல்லவனாகவே இருந்தால் இந்த சமுதாயம் மதிக்குமா அப்படின்னா, இந்த சமுதாயம் மதிக்காதுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்தால் மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார் நமக்கு. அதுதான் மிகப்பெரிய உதாரணம். மறுபடியும் மனிதன் மேலேயும் சமுதாயத்து மேலேயும் நம்பிக்கை வர்றது அதில் தான். அவரை இப்படி மக்கள் கொண்டாடி நமக்கு இப்படி வாழ்ந்தால் இப்படி மரியாதை கிடைக்கும்னு நமக்கு எடுத்து காமிச்சிட்டு போயிருக்காரு. கேப்டன் அவர்களோட நிர்வாகத்தன்மையை பற்றி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லாமல் புதுசாக அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு தான் கற்றுக்குறோம். ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எப்படி ஃபுட் ஆர்டர் ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி அவங்களை நல்லபடியாக ரூமில் கொண்டு போய் சேர்க்கறது, நல்லபடியாக அவங்கள ஃப்ளைட் ஏற்றி திருப்பி அனுப்புறதுன்னு ரெண்டு ஷோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் கேப்டன் அவர்களுடைய எப்படி கவனிச்சிட்டாருன்னு வந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம இன்னும் பெட்டராக பண்ணோம், கேப்டன் அளவுக்கு பண்ணோன்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச்மார்க் அவர் செட் பண்ணிட்டார் கேப்டன் அவர்கள். அவர்கள் இது எங்களுக்கு செட் பண்ணிக்கிற பெஞ்ச் மார்க்கை மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் நிறையா உழைக்கணும்னு எனக்கு தெரியுது. இங்கே எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல அன்போடு எல்லாரும் பேசுகிறதே அவருடைய ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். அவர் ஆசீர்வாதத்தை சீக்கிரம் கட்டிட முடியும்னு நான் நம்புகிறேன். கேப்டன் அவர்கள் வந்து அது தராதரம் பார்க்காம பழகியிருக்கார். இங்கே இருக்கிற சின்ன ஆட்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பற்றி நல்லது மட்டுமே சொல்கிறாங்க. ஒரு ரூமில் உட்காந்துருந்தாங்கன்னா அங்கே அவரும் தரையில் உட்காந்துருப்பார், கூட டைரக்டர் ப்ரொடியூசர் உட்காந்துருப்பார், அசிஸ்டன்ஸ் உட்காந்துருப்பாங்க, எல்லாரும் ஒரே தளத்தில் உட்கார வச்சு பார்க்கறது என்னால் நான் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி ஒருத்தர் இருந்திருக்க முடியுமாங்கிறது அது ஒரு பெரிய உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை இருந்து பார்க்கும்போது ஒரு தடவை இவெண்ட்டை முடிச்சுட்டு ட்ரெயினில் திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க மதுரையிலேருந்து. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு யாருமே சாப்பிடலன்னு. ட்ரெயினை நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டி ஆஃப் அன் ஹவரில் எல்லாருக்கும் பரோட்டாலேருந்து பிரியாணி வந்திருக்கு. எப்படி அவர் அந்த ஆஃப் அன் ஹவரில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாருன்னு இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். ட்ரெயினில் இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி இந்த சாப்பாடு எங்கேருந்து வரும், ரசிகர் மன்றத்திட்ட சொன்னாரா, எங்கே சொன்னார், எந்த கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எப்படி அதை அவர் பண்ணாருன்னு. அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு தடவை காயப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி யாருமே காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய மனசு. கேப்டன் அவர்களுடைய நினைவை இங்கே நம்ம எல்லோரும் சேர்ந்து அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நடிகர் சங்கத்தில் அவர் இறக்கும்போது நாங்கள் நிர்வாகிகள் ஊரில் இல்லாமல் போனது மிகப்பெரிய வருத்தம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அதை கொஞ்சமாவது நாங்கள் வந்து எங்களுடைய வருத்தத்தை ஆர்த்திக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க, தம்பிகள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, அப்பா பண்ண ஆசீர்வாதம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல சீக்கிரம் வரணும். மக்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்குது. என்னுடைய வேண்டுதல் நீங்கள் ரெண்டு பேரும் மிகப்பெரிய இடத்துல வந்து அப்பா மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. அது நிச்சயம் நடக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருந்ததுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே நன்றி. சுதீஷாருக்கும் நன்றி. எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒன்று சேர்ந்து ஒரு சமூகமாக இங்கே இருந்து ஒரு குடும்பமாக இங்கே இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவர் ஆசீர்வாதத்தில் நிறைய நல்லது நம்ம எல்லாருக்கும் நடக்கும்னு நம்புகிறேன். நன்றி, நன்றி. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். நன்றி. விஜயகாந்த் சார் அவர்களோட எனக்கு ஏவிஎம்லிருந்து பழக்கம். என்னுடைய தாய் வீடான ஏவிஎம் ஸ்டுடியோவில், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் விஜயகாந்த் சார் அவர்கள், நம்ம ராமநாராயணன் டைரக்ஷனில் சிவப்பு மல்லி அப்படிங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணாங்க. பி வாசு சார் டைரக்ஷனில் சேதுபதி ஐபிஎஸ்ங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணாங்க. தியாகராஜனுடைய டைரக்ஷனில் மாநகர காவல்ங்கிற படத்தை ஆக்ட் பண்ணாங்க. அதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் விஜயகாந்த் அவர்களை வச்சு தர்ம தேவதைங்கிற படத்தை நான் இயக்கினேன் என்பதையும், இங்கே வந்து பேசிய கலைப்புலி தானு சார் அவர்கள் எடுத்த நல்லவன் படத்தையும் விஜயகாந்த் சார் அவர்களை வைத்து எடுத்தேன் என்பதையும்
பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் என்னுடைய வாழ்க்கையிலே அவைகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நல்லவன் படத்தில் காஷ்மீரில் ஷூட்டிங், அங்கே வந்து எல்லாமே ஒரே இடத்துல ஒரே பணி. சூப்பர் சூப்பராயின் தான் ஸ்டண்ட் மாஸ்டர், எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட மலையினுடைய உச்சியில் அந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அந்த மலைக்கு போகிறது நடந்து போக முடியாது, சாமான்களை தூக்கிட்டு போக முடியாது. வரி குதிரைன்னு ஒன்று இருக்கும், அந்த குதிரை மேலே எல்லாம் ஏறி சாமான்கள்லாம் அந்த வரி குதிரை மேலே ஏற்றி மலை மேலே போகிறோம். மலை மேலே இந்த பார்டர் எட்ஜில் போகுது அந்த குதிரை, கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கீழே விழுந்துருவோம். ஆகவே நாங்கள் காலைல 7 மணிக்கு புறப்பட்டு போய் மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு தான் லொக்கேஷனில் போய் சேர்ந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம், ஆனால் அருமையான லொக்கேஷன். அதில் ஃபைட் எடுக்கும்போது ரொம்ப த்ரில்லாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இன்னும் சாப்பாடு வரல, ஒன்றும் வரல, நம்ம வந்து 1 மணிக்கு தான் வந்திருக்கோம். ஆகவே நாளைக்கு வந்து இந்த லொக்கேஷன் வேண்டாப்பா, கீழே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன். இதை விஜயகாந்த் கேட்டுக்கிட்டே இருந்தார். உடனே ஓடி வந்து, முத்துராமன் சார், முத்துராமன் சார், ஒரு நாள் இல்லை 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு விஷயம் நல்லா வரணும். இந்த இடம் அருமையான இடம், இது யாரும் வந்து சேர முடியாது, யாரும் வரமாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து எடுக்கிறதுல நமக்கு படத்துக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். ஆகவே நாளைக்கு இங்கே தான் வர்றோம், நாளைக்கு முடியலன்னா நாளைக்கு நம்ம இங்கே தான் வர்றோம். ஆகவே இந்த இடத்துல தான் அந்த ஃபைட் எடுக்கப்படணும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் அந்த ஈடுபாடோடு சொன்னாங்க. அப்போ வேலையில் எவ்வளோ அக்கறை இருக்கணும், அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எவ்வளோ காலமானாலும் சரி, அது திருப்தியாக வரணும், சந்தோஷமாக இருக்கணும், படம் காட்சியில் பார்க்கும்போது மக்கள் விரும்பணும் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்களை மனசில் வச்சுட்டு இந்த ஃபைட்டை பார்த்து என் ரசிகர்கள்லாம் கைதட்டி 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 பெருமைப்படுவார் சார்னு சொன்னார். அது மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் முழு ஈடுபாடோடு அவர் பணியாற்றுவார். அதுமாரி நான் அவரோட பல நேரங்களில் பணியாற்றியிருக்கிறேன். இந்த படங்களில் பணியாற்றியது போக விஜயகாந்த் சார் அவர்கள் நம்முடைய கலைஞர் அவர்கள் 50 வருஷம் திரைத்துறையில் எழுத்தாளராக இருந்தாருங்கிறதுக்காக ஒரு பொன்விழா கொண்டாண்டாங்க. அந்த பொன்விழா கொண்டாடுகிற நிகழ்ச்சியிலையும் அவரோடு நான் பங்கு பெற்றேன். முழு திருப்தியோடு எல்லா வேலையும் செஞ்சார். கோவப்படுற நேரத்தில் கோவப்படுவார், தட்டி கொடுக்குற நேரத்தில் தட்டி கொடுப்பார். அந்த மாதிரி வேலை செய்யப்போது அந்த பொன்விழாங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, கலைஞருக்கு பொன்விழா பரிசாக பேனா 3 அடியில் தங்கத்தில் செஞ்சு கலைஞர் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த விழா நம்முடைய மெரினா கடற்கரையிலே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆகவே எதுவாக இருந்தாலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் விஜயகாந்த் அவர்கள் எதற்கும் தயங்கினதில்லை. இன்னொரு விஷயம், எங்களுடைய டெக்னீஷியன்ஸ் பொறுத்தளவு சொல்ல ஆசைப்படுறதுன்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை படித்த பையன் நிறைய பேர் டைரக்டர் தொழில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களுக்கெல்லாம் டைரக்டராகி 74 பேர் டைரக்டர் ஆகியிருக்கிறார்களையும் உங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதே போல் அவர் செஞ்ச காரியங்களில் பெரிய காரியம், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டது. யூனிட்டில் வந்து லைட் பாய்க்கு ஒரு மாதிரி சாப்பாடு இருக்கும், டெக்னீஷியனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த நிலைமையை மாற்றி எல்லாருக்கும் சமமான போஜனம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு கொடுக்கணும், எல்லாருக்கும் நான்வெஜிடேரியன் சாப்பாடை போட ஆரம்பித்தது விஜயகாந்த் சார் அவர்கள் தான். அதே மாதிரி உதவின்னு வந்து கேட்டுட்டா எந்த தயக்கமும் இல்லாமல் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த அளவுக்கு ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வந்து ஊதியம் இல்லை உயிருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் சம்பாதித்த பணத்தில் பெரும்பகுதியாக நன்கொடையாக டெக்னீஷியன்ஸுக்கு ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை முறையில் தனக்குன்னு சேர்த்துக்கிட்டதை விட மக்களுக்குன்னு கொடுத்தது அதிகம். ஒரு விஷயம் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். மனுஷன்னா எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், ஈட்டல் காத்தல் வகுத்தல்னு சொல்லுவாங்க. சம்பாதிக்கணும், அது சரியாக பாதுகாக்கணும், அது சரியான முறையில் வகுத்து கொடுக்கணும் எல்லாருக்கும். அந்த முறையில் தான் அவர் நம்முடைய விஜயகாந்த் சார் அவர்கள். ஒரு விஷயம் மட்டும் போதும், நான் அதிகமாக பேச விரும்புகிறேன், அதிகமாக பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அவருக்கு அவர் இறந்தபோது வந்த கூட்டம், அந்த கூட்டமே விஜயகாந்தினுடைய செயல்களுக்கு
அவர் இந்த அளவுக்கு உதவி பண்ணார் என்பதற்கு அந்த மக்களே சாட்சி. நல்ல கைது தான், அதில் ஒன்றும் இல்லை. நம்முடைய வருத்தத்தை சொல்கிறது மட்டுமில்லை, அவருடைய பெருமையும் சொல்லுகிற விழா இது. ஆகவே அந்த மாதிரி மக்கள் கூட்டம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒரே ஒரு குரல் அவருக்காக சொல்கிறேன், உள்ளத்தால் பொய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளம் அப்படின்னு வள்ளுவர் சொன்னான். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்ந்தால் உலகத்து மக்களுடைய உள்ளத்தில் எல்லாம் அவன் இருப்பான் என்று வள்ளுவன் சொன்னான். அதற்கு சாட்சி விஜயகாந்த், விஜயகாந்த், விஜயகாந்த் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டேன். அதேமாதிரி மற்ற இந்த வளர்ந்து வந்திருக்கிற இந்த நடிகர் சங்கத்தை பற்றி இங்கே எல்லோரும் சொன்னாங்க. இந்த பிள்ளைகளெல்லாம் நல்ல முறையில் நடிகர் சங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த சங்கம் இன்னும் நல்ல முறையில் நடக்கணும், விஜயகாந்த் பேரை சொல்லி இன்னும் இதனுடைய சங்கம் மேலும் புகழ் பெறணும். ஆகவே உங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் இது இருந்தாலும் விட்டுட்டு விஜயகாந்த் மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து மிக விரைவில் அதனுடைய நடிகர் சங்கத்தினுடைய கட்டடத்தை, அந்த அரங்கத்தை விரைவாக அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இன்றைக்கு இருக்கிற நிர்வாகிகளிடத்தில் பணிவோடு தெரிவித்து கொண்டு வாழ்க விஜயகாந்த் புகழ். அவரை பற்றி நாம் பேசுவது மட்டுமல்ல, அவரை போல வாழவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து நம்முடைய விஜயகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் உலக மக்கள் அத்தனை பேருடைய சார்பிலையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் புகழ் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். விஜயகாந்த் சார் தலைவராக இருக்கும் போது, தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவராக இருக்கும் போது தான் நான் வந்து நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆனேன். அவரே ஃபோன் பண்ணி, தேவயானி நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆகணும், மெம்பர் ஆகிடுங்க அப்படி சொல்லி ஒரு தலைவரே ஃபோன் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து உள்ளே கொண்டு வர இருப்பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது, எவ்வளோ நல்லா இருந்தது நடிகர் சங்கம் அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது. அவர் தலைவராக இருக்கும்போது இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா மதுரைக்கு கார்கில் ஷோ ஒன்று நடந்தது, கார்கில் வார்க்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம், சென்னை டு மதுரை அண்ட் மதுரை டு சென்னை பேக் அகென். ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ நடந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கார்கில் வார்க்காக நாங்கள் அதை கொடுத்துருந்தோம். அது அவர் ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் நடந்தது. அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க ஒன்றா ஒரு இடத்துல சேர்க்கிறது, அது எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தெரியுமா. எல்லா பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட், எல்லோரும் நாங்கள் ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸு கேரக்டர் ஆர்டிஸ்ட், எவ்ரிபடி டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி ட்ராவலிங் டுகெதர். அது மட்டுமா, சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு ஷோ நடந்தது, அவரே டேட்ஸ் வாங்கி நமக்கு ரெடி பண்ணி யார் எங்கே இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து சேர்க்குறது அவரால் தான் முடிஞ்சது. அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது தான் முடிஞ்சது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு நமக்கு அப்புறமா பார்க்கவே முடியாது இனிமே. ஒன்றா நம்ம ஒரு ஃபேமிலி எங்கேயாவது போக முடியுமா நடிகர் சங்கத்தில், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும், இனிமே இது முடியுமா, சேர்க்க முடியுமா எல்லாரையும் ஒரே இடத்துல. இனிமே அந்த மாதிரி ஒரு ஷோ சேர்த்து ஒரு ஃபேமிலியாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா, ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவர் இருக்கிறதுனால தான் முடிஞ்சது. ஏன்னா அவர் அவ்வளோ இயல்பான ஒரு பர்சன், ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனாக தான் நான் பார்த்துருக்கேன். அவரோட சொந்த கம்பெனியில் கேப்டன் சின்ன கிரியேஷன்ஸில் 2 ஃபில்ம்ஸ் பண்ணுறது பாகியம் எனக்கு கிடைச்சிது. அவரோட சொந்த பட ப்ரொடக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வல்லரசுன்னு ஒரு ஃபில்ம், அவர் ஹீரோயின் நான் நடித்தேன், ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ஃபில்மு. ரெண்டாவது அவரோட பையன் சண்முக பாண்டியனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சகாப்தம்னு ஒரு படம் பண்ணும்போது, தேவயானி இதில் ஒரு சின்ன ரோல் இருக்குது பண்ணி கொடுங்க, என்னோடய பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவரே பேசி, சரி சார் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு, அவ்வளோ இயல்பான எவ்வளோ சிம்பிளான ஒரு குணம் அவருக்கு. லொக்கேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வித் மேக்கப் வித் காஸ்ட்யூம் யார் இருக்கிறான் பார்த்தா விஜயகாந்த் சார் தான் இருப்பார் எப்போவுமே ஃபஸ்ட் ஆன் த செட்ஸ். நான் ரெண்டு டைமும் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஹம்பிளான ஒரு ஹியூமன் பீயிங், அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன். அவரோட கம்பெனியில் எவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட்டு,
எங்களுக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். ஏன்னா அவர் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால அவருக்கும் ஆர்டிஸ்ட்டுங்களோட இது தெரியும். அவ்வளோ அழகாக எங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணி, சாப்பாடுலேருந்து கண் அந்த எல்லாமே ட்ரீட்மெண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சாரோட ஆத்மா சாந்தி அடையும். அவர் வந்து எப்போவுமே நம்ம எல்லாரோட மனசில் இருப்பார், கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருப்பார். அந்த இடம் யாராலேயும் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு இடத்தை அவர் ரெடி பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அவரோட ஃபேமிலிக்கும், அவங்களோட மிஸ்ஸஸ்க்கு, அவங்களோட ரெண்டு பசங்களுக்கும், எல்லாருக்கும், அந்த ஃபேமிலியில் அவரோட ஃபேன்ஸ் அண்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரிபடி இந்த தைரியம் கொடுக்கணும். அண்ட் ஐ விஷ் தி ஆர் டூ சன்ஸ் ஆல் தி பெஸ்ட், நல்லா இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ விஜயகாந்த் சார் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. சீக்கிரமாக நடிகர் சங்கத்தை பில்டிங் ரெடி பண்ணுங்க. அப்படி தான் விஜயகாந்த் சார் பார்த்துட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமாக ரெடி பண்ணி நாம் எல்லோரும் உள்ளே போய் அதை பார்க்கணும்னு அவர் சொல்கிற மாதிரி தான் தெரியுது. சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க, ஒரு ஃபேமிலியாக உள்ளே போகலாம். ஓகே, தேங்க்யூ. எம்ஜிஆர் சார் இருக்கும்போது இருந்திருக்கோம், சிவாஜி கணேசன் சார் இருக்கும்போது இருந்திருக்கோம், ரஜினி சார் இருக்கும்போதும், கமல் சார் இருக்கும்போதும், விஜயகாந்த் சார் இருக்கும்போதும் இருந்திருக்கிறேன். நடிச்சிருக்கோம், ஒரு அஞ்சாறு படங்கள் நடிச்சிருக்கேன் அவரோட. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதர். அதாவது அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு அது ரொம்ப அப்படியே அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட் அவருக்கு அப்படி இருக்கும், ஒரு ஒரு காந்த பார்வை. நான் வந்து அப்போ ரொம்ப நடிக்க வந்த புதுசில் என்னுடைய சொல்வதராமன் மைன் ஒரு படத்தில் நான் நடிக்கும்போது எனக்கு ஹார்ஸ் ட்ரைடிங்லாம் இருந்துச்சு, எனக்கு தெரியாது. ஆனால் பட் ஒரு ஹார்ஸ் மேலே உட்கார வச்சுட்டு தட்டி விட்டுட்டாரு, ஹார்ஸ் பாட்டுக்கு ஓடுது, சார் சார் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. அப்படி தான் கற்றுக்க வேண்டியது, எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொன்னார். அவருடைய தம்பி தங்க கம்பி அந்த மேலே ராப்பில் இறங்கிறது ஏறுறதெல்லாம் நானும் ரம்யா கிருஷ்ணன்லாம் நடிச்சிருப்போம். அப்போவும் அப்படி தான் தைரியத்தை கொடுத்தாரு. எம்புருஷ் தான் எனக்கு மட்டும்தல்ல, ரொம்ப முரட்டு பெண்ணாக நடிச்சிருப்பேன். அப்பவும் ஒரு தைரியத்தை கொடுத்தவர், நல்ல நடி ரேகா நல்ல நடி அப்படின்னு சொல்வார். அவரை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ரொம்ப ஒரு பியோர் ஆர்ட்னா அப்படி ஒரு நல்ல ஆர்ட்ங்க. அவங்க கூட நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன். எனக்கு உண்மையாலுமே என்னுடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுந்ததே கிடையாது. எம்ஜிஆர் சார் இருந்தப்போ அழுந்திருக்கேன், அதுக்கப்புறம் என் தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுகவே மாட்டேன். எல்லாருடைய மரணத்துக்கும் போயிட்டு வந்துடுவேன். இந்த தடவை அவருடைய மரணத்துக்கு வர முடியலன்ற ஒரு சங்கடம் இருக்குது. அவங்க ரெண்டு பேருடைய அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நம்மளுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அரசியலில் ஜெயிச்சிட்டாரு, நடிகனாக ஜெயிச்சிட்டாரு, நடிகர் சங்கத்தை ஜெயிக்க வச்சிட்டாரு, ஆனால் ஹெல்த்தில் ஜெயிக்காமல் போயிட்டார். பாருங்கள், ஹெல்த்து பார்த்துக்கோங்க, ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லார்கிட்டேயும் சொல்கிறேன், எல்லார்கிட்டையுமே சொல்கிறேங்க, ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. டே நைட் ஒரு வாக் போகலாம், ஒரு யோகா பண்ணலாம், ஒரு மெடிடேஷன் பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்வோம். பணம் பணம் என்னடா பணம் அப்படின்னு சொல்லி அவரே டயலாக் சொல்லிட்டார். பாருங்கள், பணம் இருக்குதான், பணம் வரும் போகும், ஆனால் மனுஷனுடைய அந்த அந்த டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் மட்டும்தான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, இல்லாட்டி யாருமே பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனை நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க. நான் திரும்பவும் திரும்பவும் இந்த நடிகர் சங்கத்தில், தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, மலையாளமில் அம்மான்னு ஒரு சங்கம் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு ஓணமாக இருக்கட்டும், இல்லை மாதமாக இருக்கட்டும், இல்லை மாதம் மாதம் ரிட்டையர்ட் பேமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருடைய ஆப்ரேஷன்ஸ், எல்லாருடைய எல்ஐசி பாலிசி, அவங்களுடைய பணம்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடும். அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். இங்கேயும் சொல்கிறேன், நமக்கு இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாற்றி வச்சுட்டு நம்மளுடைய நடிகர் சங்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம அதை கட்டி அந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணும்போது தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். இன்றைக்கி வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. நான் சொல்கிறேன், இதுவே வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவரை எவ்வளோ பேர், எவ்வளோ மீடியாஸ், எவ்வளோ மீம்ஸ் போட்டு கிண்டல் அடிச்சுங்க. இன்றைக்கி படத்தெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி அந்த வானத்தை போல மடம் படித்த புண்ணியவனேன்னு சொல்லி பாடுறீங்க. நம்ம மனசுங்களை எல்லாருமே மறந்துடுறோங்க, பழசு எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம். அடுத்தடுத்த ஆளுங்களை
சிவாஜி கணேசன் சார் போனார், எம்ஜிஆர் போனார், கலைஞர் ஐயா போனார், ஜெயலலிதா அம்மா போனார். இறந்து போனதுக்கப்புறம் தான் அவங்களுடைய நல்ல இதெல்லாம் எடுத்து எடுத்து நம்ம பார்க்குறோம். இருக்குமுதே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க, இருக்குமுதே கொண்டாடுங்க. நம்ம அப்பா அம்மாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இருக்குமுதே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. சீக்கிரமாக நடிகர் சங்கத்தை வந்து உண்டாக்குங்க. அவருடைய பேர் கண்டிப்பாக நடிகர் சங்கத்தில் வைக்குவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. என்னுடைய கோரிக்கையை வந்து திரு நாசர் அவர்களும் திரு விஷால் அவர்களும் கார்த்திக் அவர்களும் செய்வார்கள்ன்ற நம்பிக்கை இருக்குது. நிறைய உள்ள வேதனைகள் இருக்குது எனக்கு அதில். ஏன்னா நிறைய ரெண்டாக பிரிஞ்சு போனதுக்கப்புறம் எவ்வளோ எலெக்ஷன், எவ்வளோ நாள், அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, ஃப்ளட் வந்துச்சு, நிறையா கஷ்டப்பட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு லீடர், இந்த மாதிரி ஒரு கேப்டன்ஷிப் இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்துச்சு. இனிமேல் யாருங்க இருக்காங்க? இப்போ எல்லாருக்குமே நம்மளே இறந்து போனால் கூட நாலு எட்டு பேர் பார்க்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவருடைய கூட்டத்தை பாருங்கள். இன்றைக்கும் வந்து ஆராதனை பண்ணி பூ போட்டு அவருக்கு மெழுகுத்திரி கொளுத்திட்டு போகிறாங்க. இன்றைக்கும் எத்தனை பேருக்கு பிரியாணி போடுறாங்க அந்த குழந்தைங்க. சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க, கொடுத்து பழகுங்க, கொடுத்து பழகுங்க, கொடுத்து பழகுங்க. அதே மாதிரி ஹெல்த்து பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான். என்னுடைய நடிகர் சங்கமாக இருக்கிறனால சொல்கிறேன், நலிந்த கலைஞர்கள் அப்படியே நடந்து வயசானவங்க இப்படி போகும்போது மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இல்லைன்னா அவங்கள அப்படியே கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. ஹீரோயின்ஸாக இருந்தாலும் தான் சொல்கிறேன். அப்புறம் யாரும் வரலையே வரலையேன்றத குத்தத்தை சொல்லி காமிச்சிட்டே இருக்கீங்கல்ல. அந்த சொல்கிற நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரே பண்ணலாம். யாரும் வராதவங்களை பற்றி ஏன் நினைக்கிறீங்க? வராதவங்க வீட்டுக்குள்ளே இருந்து எப்படி அழுகிறாங்களோ, அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? வந்தவங்களை பார்த்து ரதா ரவி அண்ணா வந்து ஒரு தடவை சொன்னார், நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த கல்யாணத்தில் வந்து வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் யாரும் வரலையா? ஏண்டா நான் வந்திருக்கேன்னா என்ன கேட்க மாட்டேங்கிறன்ற மாதிரி வந்தவங்களை பாருங்கள், எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. வராதவங்களை பிடிச்சி நீங்கள் ஏன் அப்படி, இவங்க வரலை, அவங்க வரலை, அந்த ஹீரோயின் வரலை. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஹீரோயின்ஸ் வந்து இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ராதா மேடம் பார்த்தேன், அம்பிகா மேடம் பார்த்தேன், அப்புறம் வேறு ஹீரோயின்ஸ் யாரையுமே காணோம். வரலன்றதுக்காக அவர் மேலே பாசம் இல்லைன்றது அர்த்தமா? யாரையும் குறை சொல்லாமல் நல்லபடியாக நம்மளோட ஹெல்த்தை பார்த்து நல்ல ஒரு டிசிப்ளினாக ஒரு டிக்னிஃபைடாக இருந்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அவருடைய மனசு ஆசைப்படுறது ரொம்ப நலிந்த கலைஞர்களுக்கு நல்லபடியாக எல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறது தான். அதை நானும் உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச கதாநாயகனாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.